எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா, ஒரு சித்தரோட ஜீவசமாதி. இது எந்த இடத்துல இருக்குதுன்னா, சேவூருங்கிற இடத்துல இருக்குது. நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஸ்ரீ முத்துக்குமாரசாமி அவரோட ஜீவசமாதிக்கு தான் போக போகிறோம். நம்ம பைக்கில் போக போகிறோம். பைக்கில் போயிட்டு கன்வியூ பண்ணலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓம் நமோ நாராயணாய. வீட்டிலிருந்து போது கிளம்பியாச்சு. வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோவில். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி அவனாசி வந்தாச்சு. அவனாசி புது பஸ் ஸ்டாண்ட் ரைட்டில் கட் பண்ணால் புளியம்பட்டி ரோடு. இதுதான் சேவூர் ரோடு. சேவூர் ரோடு திரும்பிட்டோம். இப்போ சேவூர் வந்துட்டோம். லொக்கேஷன் பக்கமாக வந்தாச்சு. இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா கோயிலுக்கு போயிடலாம். வந்துட்டு லொக்கேஷன் வந்தாச்சு. இதுதான் சித்தர் முத்துக்குமார சாமி அவர்கள் ஜீவ பிருந்தாவனம். இந்த இடம் வந்து ஒரு மெயின் ரோட்லேயே சைடில் இருக்குது. இடம் நல்லா அமைதியான சூழல் இருக்குது. தியானம் பண்ணுறதுக்கு நல்ல ஏற்ற இடம் இது. இதுதான் தியானம் மண்டபம். சாமி இருக்கிற இடம். சாமி தரிசனம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணால் நல்லா அமைதியாக மனசுக்கு தெளிவாக இருக்குது. மனசுக்கு ஒரு சந்தோஷமாக புத்துணர்ச்சி கிடைக்குது. இங்கே அப்படியே சாமி சுற்றி வந்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வந்துடலாம். ஸ்ரீ முத்துக்குமாரசாமி அவர்களின் ஜீவசமாதி தான் இருக்கிறோம். ஜீவ பிருந்தாவனங்கிற இடத்துல இருக்கிறோம். இது சேவூரில் இருக்குது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சங்கீத கர்ம பலன் இருக்கும். அதை வந்து முன்ஜென்ம கர்ம பணிகளை வந்து நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். நம்மளை வந்து சிரமத்திலே கஷ்டத்துலேயே வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணாலும் சரியாகாது. எந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் வந்தாலும் சரியாகாது. என்னை மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். ஏற்கனவே வந்து 1-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் சொன்னார், பல பணம் விட்டாச்சு. இப்போ வந்து யூடியூப் சேனலில் ஒருத்தர் சொன்னார், ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை வச்சு தான் வந்து மறுபடியும் வந்து அது ஞாபகம் வந்தது. அதை தொடர்ந்து பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸ்ரீ முத்துக்குமார சாமியோட அருளால் வந்து எல்லாமே நல்ல விதமாக நடக்கும்னு நம்புகிறேன். அவர் எல்லாத்தையும் நல்லா தான் நடத்தி கொடுக்குறாருன்னு நம்புகிறேன். இங்கே வந்து 1 அரை மணி நேரம் தியானத்தில் உட்காந்தேன். 1 அரை மணி நேரம் சொல்ல முடியாது, 1-20 நிமிஷம் தியானத்தில் உட்காந்தேன். எனக்கு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு தெளிவாக இருக்குது. என்னை மாதிரி வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, சுவாதி, சதய நட்சத்திரக்காரங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து சித்தர்கள் ஜீவசமாதிக்கு வந்து பயனடைகிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ பதிவு. சித்தர் ஜீவசமாதிக்கு வந்து அவங்க கர்ம வினைகளை வந்து போக்கிக்கிங்க. சித்தர்கள்லாம் வந்து நம்மளுக்காக தான் வந்து மக்களோட நன்மைக்காக வந்து ஜீவசமாதியாக இருக்காங்க. அவங்கள வந்து வணங்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி கிடைக்குது. எனக்கு இங்கேயே வந்து தியானம் பண்ணும்போது வந்து உடம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசுக்கு வந்து தெளிவு கிடச்சிருக்குது. எனக்கு எல்லாமே என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு தெம்பு வந்துருச்சு. எனக்கு என்ன மாதிரி வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு, சுவாதி, சதய நட்சத்திரக்காரங்களுக்குலாம் வந்து நல்லது நடக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த பதிவு போடுறேன். இதே மாதிரி வந்து தொடர்ந்து சித்தர்கள் ஜீவசமாதிக்கு வந்து நிறைய ஜீவசமாதிக்கு வந்து போகலான்ட்டு இருக்கிறேன். எல்லா பக்கம் வந்து வீடியோ எடுத்து வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் வந்து உனக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ பதிவுகள்லாம் நிறையா வரும். என்ன நட்சத்திரக்காரெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த பதிவு வந்து பயன்படுத்திக்கிங்க.
அப்படி இல்லைனாலும் வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து இந்த நட்சத்திரக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரங்க இருந்தாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். நான் வந்து என்னை தெளிவுபடுறதுக்காக வந்திருக்கிறேன், என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அவங்களாம் தெளிவுபடுறவனுக்காக தான் அந்த வீடியோ. ஸ்ரீ முத்துக்குமாரசாமி ஜீவசமாதியிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பயன்படணுங்கிறத தான் இந்த வீடியோவை போடுறேன். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய வரும் நம்ம சேனலில். எனக்கான தேடலுக்காக தேடிட்டுருக்கிறேன். கூட வந்து என்னோடய ராசி நட்சத்திரக்காரங்க திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா பயன்படுத்திங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் வந்து அந்த நட்சத்திரக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பயன்பட்டும். எல்லாத்துக்கும் சேர்ந்தது அந்த வீடியோ. ஏன்னா எல்லோரும் வந்து ஒரே மாதிரி சிரமத்தில் தான் இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.